பிரேம் பத்தி என்னடா நினைக்கிற? அதா ஊருக்கே தெரியும் மாப்பிள, வெள்ள கிராமமே இன்னைக்கு தாண்டா வயசுக்கு வந்திருக்கு. புரியுது, இது வரைக்கும் வெறும் வெள்ளக்காரங்க மட்டும்தான் வந்துட்டு இருந்தாங்க, இன்னைக்கு தான் ஒரு அழகான வெள்ளக்கார பொண்ணும் சேர்ந்து வந்திருக்கு. அதை தானே சொல்ற? எப்படி மாப்பிள, பெட்ரோல் மாதிரி கப்புன்னு பிடிச்சிக்கிற? இல்லையா பக்கத்து ஊருக்கு மோனோ ரயில் விடுறத பத்தி யோசிக்க போற நீ? டெய்லாக்கவே எனக்கு ரிப்பீட் அடிக்க மாப்பிள்ள ஒரு கண்டிஷன். என்ன? இவங்கிட்ட நான் தான் பேசுவேன், நீ பேசக்கூடாது. திடீர்னு கொட்டாய் வந்து என்ன பண்ற? வாய முடிக்க. வாங்க வாங்க வாங்க. 100 குட் மார்னிங். குட் மார்னிங். அது ஒண்ணுல 1 குட் மார்னிங் உங்களுக்கு, மிச்ச 99 குட் மார்னிங் இந்த அழகான வெள்ளை கிளிகளுக்கு. நம்மளுக்கு தமிழ் தெரியும்னு காட்டிக்க வேணாம் மாப்பிள, அவங்களுக்கு தமிழ் தெரியும் போல இருக்கடா. அட நீ வேற, தமிழ்நாட்டில் பிறந்தவங்களே தமிழை தூக்கு போறப்ப வெளிநாட்டிலேருந்து வர வெள்ளக்காயங்களுக்கு எங்கே தெரிய போகுது? இப்போ பாரு எப்படி கேப்பில் கடா வெட்ட போறீன்னு. நான் உங்களை காதலிக்கிறேன், அப்புறம் உங்களையும் காதலிக்கிறேன். எப்படி? ஓகே. I don't know Tamil. What are you telling? He asking, you all coming from which country? From Russia. Russia? Yeah. Sweet name. Dey, இது அவங்க பேர்லடா, அவங்க நாட்டோட பேர். நாட்டோட பேரா? எல்லாரும் பேர் என் பேரை சொல்லிக்கிறேன். சொல்லு சொல்லு. அதன் நேம் சூரப்புலி, ஒயிட் வில்லேஜோட விஐபி. ப்ளீஸ். என்னடா இதெல்லாம்? கரண்ட் சாக்கு மாப்பிள. எந்த பொண்ணை கைப்பிடிச்சாலும் இதான்டா சொல்ற நீ? அந்த சாக்கு வேற, இந்த சாக்கு வேற. All of you asking to stay with him. ஏடா சொன்ன? இவங்க எல்லாத்தையும் ரெண்டு நாள் உங்களோட தங்க சொல்லியிருக்கேன்டா. அப்படியா? ஆமாடா. ஆமாம்மா, நீங்கள் எல்லோரும் வீட்டுக்கு வரணும் சரியா? பூச்சி, பாம்பு, பல்லி, பூனை, சும்மா எல்லாத்தையும் வர்றத கொடுத்துறேன் சரியா? He will do all non-veg item very pakka. Yeah, where did he go? But only one condition. என்னவா? Your name is Sura, Sura Puli, right? Ama. So we need 2 kg Sura and 3 kg Puli. Enna solra bla? Hey, nee 2 kg Suravum 3 kg Puliyum thinginuma appo dhaan varuvaangala. பிரேமுக்கு எந்த ஊர்ல போஸ்டிங் போட்டிருக்காங்க? திண்டுக்கல்ல போட்டிருக்காங்கப்பா. அப்படியா? அப்பா, நம்ம தீபாவுக்கு பிரேம் தான் ஏத்த மாப்பிள்ளையும் தோணுதுப்பா. மோகன் சொல்றதும் 100% உண்மைதானுங்க ஐயா. பிரேம கலெக்டரா பார்த்ததும் இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நீங்களா சொல்றீங்க, ஆனா பிரேம் மனசுல என்ன இருக்குன்னு தெரியலையே. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்னப்பா, நம்ம தீபாவை கட்டிக்கிட்டு கொடுத்து வச்சிருக்கா. எல்லாருக்கும் சரினா எனக்கும் சரிதான். இருந்தாலும் ரஹீம் கிட்ட ஒரு வார்த்தை கேட்போமே. என்ன பதெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் ரஹீம் ரஹீம் தான். ஊர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் பிடிச்சு போச்சு, இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? சரி, ஒருவேளை பிரேம பிடிக்கலன்னு சொல்லிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? யோசிக்க வேண்டிய விஷயம் தான். கும்புறீங்க, வாங்க ஐயா. இவங்க எல்லாருமே உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்கய்யா. வெல்கம். வணக்கம். எப்படி தமிழ இவ்வளவு அழகா பேசுறீங்க? தமிழ் கலாச்சார மையத்துல தமிழ் காத்துக்கிட்டோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சாரிங்க, உங்களுக்கு தமிழ் தெரியாது நினைச்சி நாங்க தப்பா பேசிட்டோம். எனக்கு சாரி, நாங்க தமிழ ரொம்ப என்ஜாய் பண்றோம். அப்படியா? அப்ப நான் சொன்னது ஓகேவா? ஓகே ஓகே. ஐயா என்னடா சொன்ன? ஐயா இதெல்லாம் தின்னு கொண்டுக்கிறாங்க ப்ளீஸ். டேய் போய் மாடியை ரெடி பண்ணு அவங்க தங்கறதுக்கு. சரிங்கய்யா வாங்க. டேய் மணிக்கணும், எங்களுக்கும் தங்க ஆசைதான், ஆனா இப்ப நேரம் இல்ல. ஆமா, அப்படி என்ன அவசரம் உங்களுக்கு? எங்க நாட்டிலையும் இந்த மாதிரி வெள்ளை கிராமம் உருவாக்க போதும், அதுக்காக இன்விடேஷன் அண்ட் ஃப்ளைட் டிக்கெட். கையை கொடுங்க. ஒரு நாள் வெளிநாட்டுல வந்து உங்க வீட்டுல 5 நாள் சும்மா வடை பாயசத்தோட புல் கடுக்கட்டிட்டு வந்தாரு. குடுத்திருக்கிறது 2 டிக்கெட் தாண்டா. நீங்க ரெண்டு பேரும் தான் வரீங்க? ஆமா. நான் கண்டிப்பா காசு கொடுத்து படியில தொத்திட்டு வந்தேன். எங்களுக்கு என்ன வேலை இருந்தாலும் சரி, சொன்ன தேதியில கரெக்டா வந்து சேர்ந்துறோம். தேங்க் யூ. பத்திரிக்கை நம்ம வெள்ளை மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க வெள்ளை கிராமத்தை மதிக்கிறோம். அப்ப நாங்க கிளம்புறோம். சந்தோஷம், நன்றி. இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு தான் போறோம். வாங்க. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து சாணம் இருந்து இல்லங்க, சாப்பிட்டு போக சொல்றேன். வாய மூடிட்டு வா. வாங்க பாப்பா.